வியூவர்ஸ், இப்ப நீங்க பாக்குறது மாருதி ஸ்விஃப்ட். இந்த வண்டியில கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் கேட்டீங்கன்னா ஏசி சில்லுன்னு வரலன்னு சொல்லிதான் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஆனா அவருமே என்ன சொல்றாருன்னா, அந்த சில்லுன்னு வராத என்ன காரணம், இந்த வண்டியில ஏசி கம்ப்ரஸர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி வந்து கொடுத்தாரு. சரிங்களா, கம்ப்ரஸர் கிளச் ஆனே ஆகல அப்படிதான் இருக்கு. இந்த வண்டி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நீங்க டயக்னோஸ் பண்ண போறோம், எதனால இந்த ஏசி கம்ப்ரஸர் ஒர்க் ஆகும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கஸ்டமர் ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. என்ன ரெண்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே ரெண்டு ஒர்க் ஷாப்ல கொண்டு போயிருக்காரு. ரெண்டு ஒர்க் ஷாப்ல உள்ளவங்க பார்த்துட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஃபர்ஸ்ட் உள்ளவர் சொல்லியிருக்காரு, இந்த வண்டியில் உள்ள ஏசி கம்ப்ரஸர் தான் ஃபால்ட்டு, அதை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு ஒர்க் ஷாப்ல இருந்து கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சார் இந்த வண்டியோட ஈசிஎம் தான் ஃபால்ட்டு, ஈசிஎம் மாத்திரம் சொல்லியிருக்காரு. கஸ்டமரை நம்ம கிட்ட கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொன்னார், சார் ஈசிஎம் மாத்திரமா கம்ப்ரஸர் மாத்திரமா என்கிட்ட கேட்டாரு. நான் சொன்னேன், சார் கம்ப்ரஸர் மாத்திரமா ஈஸியாக மாத்திரமா நான் வந்து குத்துமுக்கெல்லாம் சொல்ல முடியாது, நான் டயக்னோஸ் பண்ண தான் மாற்ற முடியும் அப்படின்னு. அவர் என்ன சொன்னா, சார் நீங்களும் டயக்னோஸ் பண்ணி ஏற்கனவே டயக்னோஸ் பண்ணது சார்ஜ் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். சார் அப்படின்னா நீங்கள் ஒன்று பிளானுங்க, ஒன்று நீங்கள் சொல்கிறத மாத்திரே ஓகே ஆச்சுன்னா சந்தோஷமாக எடுத்துருப்பாங்க, ஓகே ஆகலாம் அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொன்னார், இல்லை இல்லை சார் நீங்கள் டயக்னோஸ் பண்ணி சொன்னார், இப்போ இதை தான் டயக்னோஸ் பண்ணி ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சரியா வியூவர்ஸ், உங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னென்னா இப்போ கஸ்டமர் கொண்டு சொல்லா சொன்னார் இல்லையா, ஈசிஎம் மாற்ற வேண்டியிருக்குமா கம்ப்ரஸர் மாற்ற வேண்டியிருக்குமானா, ஆக்சுவலி இதில் ஈசிஎம் மாற்ற கூட கம்ப்ரஸர் மாற்ற கூடாது. சரியா, இதில் இருந்து ஒயரிங் செட்டு தான் ஃபால்ட். ஒருவேளை ஈசிஎம் கம்ப்ரஸரை மாற்றிதுன்னா 1 லட்சம் வரைக்கும் செலவாயிருக்கும், செலவானதுக்கு அப்புறமா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும். சரியா, அடுத்தது உங்களுக்கான கேள்வி, சார் அப்போ என்ன சார் முன்னாடி சொல்லவங்களா போய் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் கிடையாது. இந்த வண்டியில் டயக்னோஸ் பண்ணுறது ரொம்ப சேலஞ்சு, நான் சொல்லியிருக்கேன். கார் வந்து காம்ப்ளெக்ஸிட்டியாக மிஷினே, அதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் தெரிஞ்சிருக்கும். அது மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் இதனுடைய ஓவரால் இன்டெகிரேட்டட் சிஸ்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும், டயக்னோஸ் பண்ண முடியும். சரியா, இப்போ நம்ம கன்க்ளூஷன் வருவோம். முதல் உள்ள மெக்கானிக்கு கம்ப்ரஸர் ஃபால்ட் சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் எதை வச்சு சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா காரை ஸ்கேன் பண்ணியிருக்காரு, ஸ்கேன் ஆகிருக்கு, ஏசி ஆன் பண்ணியிருக்காரு, ஏசி ஆன் பண்ணக்கூடிய அந்த பேராமீட்டர்ஸும் அந்த ஸ்கேனிங்கில் வந்திருக்கு, கம்ப்ரஸர் ஆன் பண்ணியிருக்காரு, கம்ப்ரஸர் ரிலேவும் ஆனே இருக்கு. சரிங்களா, அப்போ இதை வச்சு என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, இதெல்லாம் நல்லா இருக்குது, அதாவது ஏசி கண்ட்ரோல் நல்லா இருக்கு, இசிஎம் கண்ட்ரோல் நல்லா இருக்கு, ஒன்லி என்னது கம்ப்ரஸர் மட்டும் தான் ஆனால் ஸோ கம்ப்ரஸ் தான் ஃபால்ட்டுன்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டார். சரியா, சரி இப்போ ரெண்டாவது ஒருத்தர் சொன்னார் இல்லையா, அவர் எதை முடிவு பண்ணி அவர் ஈஸியாக ஃபால்ட் சொன்னார்னா, ரெண்டாவது ஒருத்தர்கிட்ட போகும்போது என்ன இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் உள்ளவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது இந்த ரெஃப்ரிஜரன்ட் கேஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அவர் செக் பண்ணி பார்க்கும்போது ரிலே ஆன் ஆகல, இது கம்ப்ரஸ் ரிலே ஆன் ஆகல, அதனால வந்து என்ன சொல்றாரு, ஈஸியாக ஃபால்ட் சொல்லிட்டார். சரியா, இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது என்ன நமக்கு வந்துச்சு எரர் கோடு அப்படின்னா, இதில் உள்ள ரெஃப்ரிஜரண்ட், ஆக்சுவலி ஈசிஎம் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது எந்த எரர் கோடும் கிடையாது, குளோ பிளாக் கண்ட்ரோல் மாடல் ஃபால்ட்டுன்னு வந்திருக்கு, சாரி குளோ பிளாக், அது மட்டும்தான் ஒரே எரர் கோடு இருந்துச்சு. அந்த எரர் கோடுக்கும் ஏசி கம்ப்ரஸர் ஆன் ஆகாது சம்மந்தம் இல்லை. ஏசி கண்ட்ரோல் மாடலில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ரெஃப்ரிஜரண்ட் ப்ரெஷர் மால் ஃபங்க்ஷன் வந்துச்சு, நம்ம அதை தான் ட்ரிகர் எடுத்துட்டோம், இதுக்கு முன்னாடி உள்ளவங்க அதை எடுக்காமல் விட்டாங்க. அப்போ ஏசி ரெஃப்ரிஜரேட்டர் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதில் ப்ரெஷர் சுத்தமாக இல்லை, ஜீரோவாக இருந்துச்சு. அப்போ நமக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஏசி ப்ரெஷர் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசி அலோவ் பண்ணாது கம்ப்ரஸர் ஆன் பண்ணுறது, ஆன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மைண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோமோ, ஏசி கேஸை ஃபில் பண்ணோம். ஏசி கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நமக்குமே ஆக்சுவலி இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமே கம்ப்ரஸர் ஆன் ஆகலை, ஆக்சுவலி நமக்கே ஷாக்காக இருந்தது. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட் பார்த்தோம், எதனால் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபில் பண்ணியுமே வண்டி கம்ப்ரஸர் ஆன் ஆகலை அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு என்னன்னு கேட்டால், கம்ப்ரஸருக்கு ஆக்சுவலி ஆன் பண்ணுறதுக்கு ரெண்டு ஒயர் வேணும், ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ். அதில் பாசிட்டிவ் மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெஃப்ரிஜரேட்டர் கேஸ் ப்ரெஷர் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியம் படியாக உங்களுக்கு பவர் வந்து பார்த்தோன்னா ஈஸியம் வந்து ஆன் பண்ணிவிடும். ஸோ அந்த பாசிட்டிவ் லைன் வந்துருச்சு கம்ப்ரஸருக்கு. ஆனால் கிரவுண்டு வந்து பார்த்தோன்னா டீஃபால்ட்டாக வந்து சேஸோட கனெக்ட் ஆகிருக்கு, ஆனால் அது வரல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஆன் ஆகிறதுக்கு பாசிட்டிவ் வரல, நெகட்டிவ் வரல. ஆனால் நிறைய பேர் நெகட்டிவ் விட்டுட்டாங்க, பாசிட்டிவ் மட்டும் செக் பண்ணி பார்த்துருக்காங்க, பாசிட்டிவ் வராது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஈஸியாக ஃபால்ட்னு முடிவு எடுத்துட்டாங்க. நம்ம இந்த கேஸை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூட் கிளியர் ஆயிடுச்சு. சரியா, இப்போ நமக்கு ஆன் ஆகாத போனது காரணம் வந்து நெகட்டிவ் லைன் வந்து ப்ராப்ளம். நெகட்டிவ் லைன் ப்ராப்ளம் ஏண்டா வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வந்தது. இங்கே வாங்க, நெகட்டிவ் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாக இருந்துச்சு. சரியா, ஏன் கட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த நெகட்டிவ் லைன் எது, அந்த நெகட்டிவ் லைன் அப்படின்னா இதுதான் நெகட்டிவ் லைன். இங்கே பாருங்கள், இதுதான் ஏசிக்கு போகிற ரெண்டு லைன், இது கிரவுண்ட் லைன், இது பவர் லைன். இந்த பவர் லைன் எது கொடுக்குது அப்படின்னா இந்த ஈசிஎம் கொடுக்குது. முன்னாடி வரைக்கும் இந்த ஈசிஎம்மே இதுக்கான பவர் சர்க்கியூட் கொடுக்கல, இந்த ரிலே மூலமாக கொடுக்கல, இந்த ரிலே மூலமாக ஆப்ரேட் ஆகுது. இந்த ரிலே ஏன் ஆன் ஆக போச்சுன்னா,
இந்த லைன் இருக்குது ரெஃப்ரிஜரி கேஸ் இந்த லைன்ல வந்து பார்த்தோன்னா ரெஃப்ரிஜரன் கேஸ் ப்ரெஷர் கம்மியாக இருந்ததுனால இந்த ECM இந்த ரிலேவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன் பண்ணி விடல அதனால என்னாச்சுன்னா இந்த ஒயிட் லைனுக்கு இந்த ஒயிட் லைன் ஒயர் இருக்குது இதுக்கு வரல இப்போ இதெல்லாம் சரி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பார்த்து தான் நம்ம என்ன பண்ணணும் டெம்பரவரியாக இந்த ஒயரை நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா மைனஸில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆயிடுச்சு அப்போ என்னாச்சு நமக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு இப்போ ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் லைன் தான் பிரச்சனை அதாவது இதுதான் சேஸ் லைன் கட்டாக இருக்கு சரியா இந்த சேஸ் லைன் ஏன் கட்டாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அதாவது சேஸ் லைன் நெகட்டிவாக கிரவுண்ட் எதோ வச்சுங்க ஏன்னா இங்கே பாருங்க இதுதான் அந்த கல்லன் இப்போ நான் இது ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்படி கட்டாக இருந்தது இப்போ உங்களுக்கு இது நான் செக் பண்ணி பார்க்கறதுக்காக நான் இதை ஜாயின் பண்ணேன் ஓகே ஆயிடுச்சு இது வந்து இப்படி தான் கட்டாக இருந்தது இது பாருங்க இதுதான் இப்படி கட்டாக இருந்தது இது ஏன் கட்டாக இருந்தது அப்படின்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ லைன் கட்டாக இருக்குது பாருங்கள் தெரிஞ்சுங்களா இந்த ஆரஞ்சு லைனும் கட்டாக இருக்கா எல்லோ லைன் கட்டாக இருக்கா ஒயிட் லைன் கட்டாக இந்த மாதிரி நிறைய கட்டாக இருக்குது அதில் ரொம்ப பாதிக்கப்பட்டது இந்த கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய கிரவுண்ட் லைன் ஆர் நெகட்டிவ் லைன் அதான் கட்டாக இருந்துச்சு இது ஏன் கட்டாக இருந்தது அப்படின்னா இதுக்கான காரணம் என்ன கேட்டினா இங்கே பாருங்கள் இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா இந்த கிளிப் ஆக்சுவலி முன்னாடி இங்கிருந்தது இப்போ நாங்கள் நகர்த்தி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி நகர்த்து இங்கே வரும் சரிங்களா இந்த லைன் இருக்கு இல்லையா இது என்ன பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல வண்டியில் ஷேக் ஆகி ஷேக் ஆகி ஷேக் ஆகி இப்போ வண்டி மூவ் ஆகும்ல ஷேக் ஆகி ஷேக் ஆகி ஷேக் ஆகி இந்த பிளாஸ்டிக் வந்து ஷார்ப்பான எட்ஜஸ் வந்து இங்கே பாருங்கள் கட் பண்ணி விட்ருக்கு பாருங்கள் இப்படி இப்படி ஆனால் என்ன ஆகும் தெரியுதாப்பா இப்படி இப்படி ரொட்டேட் ஆகுது வண்டியில் இப்படி இப்படி போகணும்ல உங்களுக்கு ஷேக் ஆகும் ஷேக் ஆகும் ஷேக் ஆகி ஷேக் ஆகி ஷேக் ஆகி என்ன இருக்குன்னா இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இந்த இடத்துல கட் பண்ணி விட்ருக்கு பாருங்கள் சரியா இதில் மொத்தத்தில் இது கட் ஆகிடுதுனால இந்த பிரச்சனை வந்துடுச்சு வீவர்ஸ் இப்போ தெரிஞ்சுங்களா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஒயரிங் சர்க்கியூட் ஃபால்ட்டு தான் தெரியும் ஆனால் ஒயரிங் சர்க்கியூட் ஃபால்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது நிறைய பேர் உங்களில் என்ன சார் ஒயர் கட்டாயிருக்கும் சார் ஒயர் கட்டாயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயம் அப்புறம் அந்த ஒயர் எங்கே கட்டாயிருக்கும் கண்டுபிடித்து அதோட சேலஞ்சு சரிங்களா ஸோ எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க கார் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸிட்டியான சிஸ்டம் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளுக்கு கொடுத்து டயக்னோஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ப்ராப்ளம் கம்ப்ரஸர் பண்ணணும்னு மாற்றி மாற்றி நிறைய செலவு பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி காம்ப்ளெக்ஸிட்டி ஆகி சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகாமல் போகிறதுக்கான வாய்ப்பாக உண்டு ஏன்னா ஈஸியாக ப்ராப்ளம் சொல்லி கேட்டி வேலை செஞ்சாங்கன்னா அது வேறு ஒரு டேஷில் போகும் சரியா ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் எடுத்து ஸோ தட் நான் போடுற வீடியோ உங்கள் அப்டேட் வரும் தேங்க்யூ வீவர்ஸ் நம்ம கேரேஜஸ்க்கு நிறைய எம்ப்ளாய்மெண்ட் தேவைப்படுறாங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸ்லாம் இருக்கீங்கன்னா நம்ம இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஸ்கில்ல பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் நம்ம ஒர்க் ஷாப் வந்து தாம்பரத்தில் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் இந்த ஃபீல்டில் உங்களோட கெரியர் கொண்டு வர நினைக்கிறீங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்லேருந்து வரக்கூடிய உங்களுடைய அந்த இன்ட்ரெஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய பொட்டென்ஷியலை பேஸ் பண்ணி உங்களுக்கு சேலரி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்குமே நம்ம வந்து பார்த்தோன்னா அக்காமடேஷன் ஃப்ரீயாக கொடுப்போம் மற்ற டீட்டெயில்ஸ் எது இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் We Chennai Car-Tech are automotive electronic professionals expertise in testing your car with advanced and latest testing tools and fix the problems. Our specialty is servicing multiband premium cars like